கே வினோத்குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் பாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனாக்கும் அண்ட் ஆக்டர் விஜய்தேவரகொண்டாக்கம் கூடி சீக்கிரமாவே கல்யாணமாக போகுது அண்ட் இவங்களுக்கு பிப்ரவரி மந்த்ல என்கேஜ்மெண்டே அப்படின்ற மீடியா பக்கத்துல பயங்கர ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்குல்ல இதுக்கு ரீசெண்டா ஆக்டர் விஜய் தேவர ரியாக்ட் பண்ணிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுப்போம் தெலுங்குல அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற படம் மூலியமா பயங்கர ஆனவர் தான் ஆக்டர் விஜய் தேவர கொண்டா இவருக்குன்னு சாம்னஸ் அண்ட் கியூட்னஸ் இதெல்லாம் பார்த்து பயங்கரமான கேர்ள் ஃபேன்ஸே இருக்காங்க அப்படிப்பட்ட விஜய் தேவர கூட சேர்ந்து நடிச்சவங்க தான் ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா வந்தனா டியர் காம்ரேட் கீதா கோவிந்தம் இந்த மாதிரி ரெண்டு படங்கள்ல ஹீரோயினா இவருக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க இதை பார்த்த பல பேருமே இவங்களோட ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பர்வா இருக்கல இவங்க கண்டிப்பா லவ்வர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது போக இப்ப ரஷ்மிகா வந்து மால்டிவ்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் சோஷியல் மீடியா பக்கத்துல அப்லோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே டைம்ல விஜய் தேவிரகண்டாவுமே மால்டீவ்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணுவாரு அதுவும் அதே லொகேஷன்ல இருக்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது இப்போ ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனா ஒரு மும்பையில் இருக்காங்களோ இல்லை பெங்களூரில் இருக்காங்களோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் தேவ் ரகண்டாவும் இருக்கிற மாதிரி அடிக்கடி சில டவுட்ஸ் எல்லாமே எழுந்த வண்ணம் இருந்திருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி டேட் பண்ணுற மாதிரி சில ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் சர்குலேட் ஆகும் இல்லையா அதை பார்த்து இவங்க கண்டிப்பாக டேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஆப்சல்யூட்லி இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேப்ஷன் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் இதனால சில ரூமர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது போக ஆக்டர் விஜய் தேவரை கொண்டாக்கும் அண்ட் ஆக்ட்ரஸ் ரஷ்மி காவுக்குமே பிப்ரவரி மந்த்ல வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கத்துல பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கு ஆக்டர் விஜய் தேவரகுண்டா அவரவே ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல இதை பத்தி ஷேர் பண்ணிருந்திருக்காரு எனக்கு என்னன்னு தெரியல என்ன விட என்ன பார்த்துட்டு இருக்கிற மீடியாவுக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருக்கு போல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்னையும் தாண்டி இந்த நியூஸ் எப்படிதான் அவங்க வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு தெரியல நானே இதை பத்தி பல வாட்டி கேட்டு போயிட்டு பயங்கரமா சலிச்சு போயிருக்கேன் என் லைஃப்ல ஒரு விஷயம் நடந்தா அது கண்டிப்பா என்னுடைய டியர் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இந்த விஷயத்த நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அப்சல்யூட்லி இட்ஸ் ரூமர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்டர் விஜய் தேவரை கொண்டா ரியாக்ட் பண்ணிருக்காரு அது போக நீங்க பிப்ரவரி மந்த்லாம் ரஷ்மிகா கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்ட போது எங்க நாங்க ரெண்டு பேருமே ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட் தான் எனக்குமே நிறைய பிஸியான ஸ்கெடியூல்ஸ் இருக்கு அவங்களுக்குமே நிறைய பிஸியான ஸ்கெடியூல்ஸ் இருக்கு நாங்க ரெண்டு படத்துல சேர்ந்து நடிச்சிட்டோம் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா நாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அதையெல்லாம் வச்சு இப்படி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ விஜய் தேவரை கொண்டா ரியாக்ட் பண்ணிருக்காரு ரஷ்மிகாக்குமே பயங்கரமான பிஸியான ஸ்கெடியூல்ஸ் இருக்கு அவங்க அடுத்தடுத்து தமிழ் தெலுங்கு கன்னட அப்படின்னு அண்ட் ஹிந்திலயுமே இப்போ போயிருக்காங்க இல்லையா பேக் டு பேக் அவங்களுக்கு பயங்கரமான ஸ்கெடியூல்ஸ் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே டாப் ஆர்டிஸ்டா இப்போ வளம் வந்துட்டு இருக்கிற சமயத்துல கண்டிப்பா கல்யாணத்தை பத்தி அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அண்ட் இவங்க உங்களுடைய ஃபேவரட் ஜோடியாக இருந்தாங்கன்னா அத மறக்காம கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படியே இந்தியா கிளேட் இணைஞ்சிருங்க கே வினோத் குமார் வழக்கம் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் Thank you